நடு ரோட்டில் தானே 1000 பேருக்கு முன்னாடி தான் அவர் அடித்தேன். அவர் நல்ல ஆம்பளையாக இருந்திருந்தாலும் நேரடியாக என்கிட்ட வந்து கேட்டுருக்கணும். செவத்துக்குள்ளே பின்னோட பொண்டாட்டி சரியில்லை, அவரோட புள்ள சரியில்லை, அவரோட அம்மா சரியில்லை, இல்லைன்னா சரியான வளர்ப்பு இல்லை, இல்லைன்னா சரியான பெண்களை அவர் பார்க்கல. நிர்வாணம் நீங்கள் பார்த்தீங்களா அதில்? இல்லை, சினிமாவில் அரை நிர்வாணம் ஏதாவது படத்தில் பார்த்தீங்களா? அவர் சொல்ற மாதிரி அறிவு இல்லாம நீங்களும் கேள்வி கேட்க கூடாது. அரை நிர்வாணம், அரை நிர்வாணம்னா ஒரு பெண்ணினுடைய மார்புகளையும் அடுத்த அங்கங்களையும் காட்டுறது அரை நிர்வாணம். அது இல்லாம நீங்க முதுக காட்டுறது அரை நிர்வாணம்னா நான் போட்டுக்கிற பிளவுஸ்ல முதுகு தெரியுது, அது அரை நிர்வாணம். தப்பு சட்டி கேட்டால் ஏன்னா பெண்கள் எல்லாருமே பயந்து, ஐயோ நம்ம கேட்டால் தப்பாயிடும் பயம், அதுக்கப்புறம் நம்மளை பற்றி யாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் புதுசாக வந்து கேட்க வேண்டியதில்லை. எது கேட்டாலும் ரோட்டில் எச்சத்துப்புனா தட்டி கேட்பேன், ஒரு பொண்ணை வந்து கை நீட்டி பேசுனாலும் தட்டி கேட்பேன், தப்பாக பேசுனா தட்டி கேட்பேன். சொசைட்டியில் என்னென்ன கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணலாம் அடிக்கணும்னு தோணுச்சேன். என்ன வந்து ட்ரெஸ் இல்லாமல் நடிச்சிருக்கேன்னு சொன்னார். ட்ரெஸ் இல்லாமல் என்ன என்னன்னு தெரியுமா, வா காட்டுறேன்னு கூப்பிட்டேன். ஸோ அவருடைய வார்த்தைகள் எனக்கு கோபம் வந்துச்சு, நான் அடிக்க போனேன். அவர் பணம் வாங்கிட்டு போனாலும் அவர் யோகி தானே, அப்போ சொல்ல வேண்டியதானே. சரி, நான் உங்களை திட்டுறேன்னா நீங்கள் என்ன இப்போ திட்டணும், நான் உங்களை இப்போ அடிச்சேன்னா நீங்கள் என்ன இப்போ அடிக்கணும். சும்மா கூண்டுக்குள்ளே போய் ரகசியமாக நாலு நான் நடு ரோட்டில் தானே 1000 பேருக்கு முன்னாடி தானே அவர் அடித்தேன். அவர் நல்ல ஆம்பளையாக இருந்திருந்தாலும் நேரடியாக என்கிட்ட வந்து கேட்டுருக்கணும். செவத்துக்குள்ளுக்கு பின்னாடி போய் கண்ணடி, நான் தான் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டேனே அவரை, நான் ஏன் ஓடினேன். நீங்கள் வீடியோ பார்த்தா தெரியும் யார் பயந்து ஓடினாங்க யார் பயந்து ஓடலைன்னு தெரியும். இப்போ கூட வர சொல்லுங்கள், சட்டையை பிடிச்சி நான் கேட்குறேன், தைரியம் இருந்தால் பதில் சொல்லுங்கள். உங்களை மாதிரி தனியாக அவர் ரூம்குள்ளே போய் பேசல, இவ்வளோ பேர் முன்னாடி பேசுகிறேன், நிறைய ஏற்கனவே பேசியிருக்கேன். அவர் இந்த மாதிரி நிறைய பெண்களை பற்றி பேசுகிறாரு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இதெல்லாம் அவர் பேசுகிறதா சரின்னு நினைக்கிறீங்க? சரியில்லை, அவரோட பொண்டாட்டி சரியில்லை, அவரோட புள்ள சரியில்லை, அவரோட அம்மா சரியில்லை, இல்லைனா சரியான வளர்ப்பு இல்லை, இல்லைனா சரியான பெண்களை அவர் பார்க்கல அப்படின்னு அர்த்தம். வேறு என்ன சொல்கிறது? சினிமா துறையில் இந்த மாதிரி நியூடாக நடிக்க ஆரம்பிக்கலாமா? அப்படின்னா அரை நிர்வாணம் நீங்க பாத்தீங்களா அதுல? இல்ல, சினிமால அரை நிர்வாணம் ஏதாவது படத்துல பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா அரை நிர்வாணத்துல? அரை நிர்வாணம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? நீங்க ப்ளூ ஃபிலிம்ல பாக்குற மாதிரி பாத்தீங்களா? நீங்க பர்சனல் வீடியோ வீட்டுல பாக்குற மாதிரி பாத்தீங்களா? தட் இஸ் அரை நிர்வாணம். சரிங்களா, அவர் சொல்ற மாதிரி அறிவு இல்லாம நீங்களும் கேள்வி கேட்க கூடாது. அரை நிர்வாணம், அரை நிர்வாணம்னா ஒரு பெண்ணினுடைய மார்புகளையும் அடுத்த அங்கங்களையும் காட்டுறது அரை நிர்வாணம். அது இல்லாம நீங்க முதுக காட்டுறது அரை நிர்வாணம்னா நான் போட்டுக்கிற பிளவுஸ்ல முதுகு தெரியுது, அது அரை நிர்வாணமா? இரவின் நிழல் என்ன பாத்தீங்க நீங்க? என்ன பாத்தீங்க? மார் மேல படுத்திருந்தது, அதுல மார்க் பாத்தீங்களா? மார்பினுடைய காம்புகள் பாத்தீங்களா? பால், அதை தான் நான் கேட்கிறேன். அதுல பால் சுருக்கக்கூடிய இடங்கள் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சதா? சார், அதுதான் காட்டுறாங்க. நான் சொல்றது, நீங்க படம் பாத்தீங்களா? காட்டுறாங்க காட்டுறாங்கன்னு சொல்றீங்களே, அதுல நீங்க பார்க்காத காட்சிகளை நூடுன்னு அதுல எழுதியிருந்த நூடு ஆயிடுமா? எங்க அந்த பொண்ணோட முகம் தெரியுது, முட்டி தெரியுது, கால் பாதம் தெரியுது, வேற என்ன நிர்வாணம்னா என்ன, அரை நிர்வாணம் என்னன்னு தெரியாம அந்த மாதிரி நீங்களும் பேசிட்டு இருக்கீங்க. அதுதான் சினிமாவில் அப்படி காட்டுறது தப்பு இல்லை, ஆனால் நீங்கள் ரகசியமாக உங்கள் பெட்ரூமில் பாத்ரூமில் உட்காந்து பார்க்கலாமா? தப்பு நம்ம செய்யலாம், ஆனால் அதை நாங்கள் நான் செய்கிற தப்பு நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறீங்க. ஸோ சினிமாங்கிறது ஒரு கலை, அந்த கலையை நீங்கள் எவ்வளோ தூரம் ரசிக்கிறீங்க? கோயிலுக்கு போய் சிலையை நீங்கள் சேலை கட்டி பார்க்கலாம், சேலை இல்லாமல் பார்க்கலாம். அன்றைக்கி என்றைக்காவது உங்களுக்கு ஏதாவது தோணியிருக்கா? நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கோபுரங்கள் பார்த்துருக்கீங்களா? தயவுசெய்து அதெல்லாம் பாருங்கள், அதுக்கப்புறம் சினிமாவினுடைய காதலர்களாக மாறுங்கள். சினிமாவை முதல்ல கலையாக பாருங்கள், அதுக்கப்புறம் அரை நிர்வாணம் என்ன, நிர்வாணம்னா என்ன. முதல் முறையாக ஒரு தைரியமாக நீங்கள் நடிக்கிறீங்களே, அதை பற்றி விமர்சனம் போதே தான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் வந்து இதை பார்த்த உடனே செக்ஸ் படத்தில் காமிக்கிறது அரை நிர்வாணம் கிடையாது. ஒரு பெண் நான் பாதியாக காமிச்சாலும் அது அரை நிர்வாணம் தான் சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு சேலை கட்டினாலும் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? ஒரு பெண்ணினுடைய கழுத்துக்கு கீழே தாங்க எல்லா ஆம்பளைங்களையும் பார்க்குறங்க. உலகத்தில் எல்லா ஆம்பளைங்களும் கழுத்துக்கு கீழே தான் பார்க்குறீங்க. அதுதான் மிகப்பெரிய காம உணர்வை தவிர ஒரு பொண்ணு கழுத்து. யார் சொன்னாங்க? எங்கள் புடவை கட்டினவங்க மேலேயும் இடுப்பையும் தெரியாமல் எவ்வளோ பேர் எவ்வளோ நடிச்சிருக்காங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். முதல்ல வந்து சினிமாவை புரிதல் வேணும்,
புரிஞ்சு அந்த ஆள் சினிமாலேயே இருந்தவன். ஏன் சினிமாவில் இருந்து இப்போ ஒதுங்கி போய் சோத்துக்கு வழி இல்லாமல் தான் நான் பேசுகிறாரு. அப்போது சினிமாவை பற்றி அறிவு இல்லாதனால தான் தூக்கி கடவுளே தூக்கி அந்த பக்கம் போட்டார். சரஸ்வதி சும்மாலாம் யாருக்கும் எல்லாமே கொடுக்க மாட்டாங்க. நான் டெய்லி ஒரு படம் பண்ணல, சூஸிங்கான படம் பண்ணுறேன். நான் கலையை கற்றுக்கிட்டு வந்தவன். நான் இங்கே கூத்துப்பட்டறை மாதிரி இருக்கக்கூடிய கேரளாவில் நான் படித்து அதை பற்றி தெரிஞ்சு வந்தவன். எனக்கு குரு இருக்காங்க. எப்படி ஒரு சினிமா இருக்கணும், எப்படி ஒரு திரைக்கதை இருக்கணும்னு எல்லா படத்தையும் போகிற போக்கிலெல்லாம் நான் நடிக்கல. அதனால் சினிமாவை பற்றி பெண்கள் காட்டுறது, நீங்கள் பார்க்குறது ஒரு செக்ஸியான ஒரு சீன் இருந்தால் தான் நீங்கள் ஹீரோயினை போய் கேட்குறீங்க, அவங்க அரைகுறையாக இருந்தால் தான் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் அந்த பார்வையை மாற்றுங்க. எத்தனையோ இங்கே நல்ல நடிகைகள் கொடுத்தாங்க, அந்த படங்களை நீங்கள் ஹிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எது நிர்வாணம், அது எது அரை நிர்வாணம், எது காமம், எது வந்து மிகப்பெரிய கலை அப்படிங்கிறது தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒன்று கேட்குறீங்க, ஏதோ ஒன்று சொல்கிறீங்க. அவருக்கு அறிவு இல்லைங்கிற மாதிரி நீங்களும் கேட்கக்கூடாது. தயவு செய்து இன்னொரு வாட்டி அந்த படத்தை பாருங்கள். என்னுடைய மார்பின் நான் சொல்கிறேன் நான் தான் நடிச்சிருக்கேன் அதில். என்னுடைய மார்பின் மீது அவ்வளவு ரத்த சடலங்கள் இருக்கு. என்னோட குழந்தை அதை மார்பு மேல கை வச்சிருக்கு. இதை நீங்கள் அரை நிர்வாணம்னு சொன்னீங்கன்னா நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆம்பளை சட்டை இல்லாம போனா அரை நிர்வாணம்னு சொல்வாங்க. அதே மாதிரி தானே ஒரு பெண், நாங்க வந்து அதை செக்ஸியா சொல்லல. நீங்க அது மேலாடை இல்லாம இருக்கிறீங்க என்னும் போது மேலாடை இல்லைன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? எனக்கு அரை நிர்வாணம் தானே சொல்லுங்க சார். திரும்பவும் நான் சொல்றேன், மேலாடை இல்லாம நான் நடிக்கல. போயிட்டு அரை நிர்வாணம் இல்ல, மேலாடை இல்லாம நான் நடிக்கவும் இல்ல. நீங்க தயவுசெய்து படம் பார்த்துட்டு இன்னொரு வாட்டி வந்து கேளுங்க.